இந்த பகுதி ஒரு தமிழகம் பேசக்கூடிய ஒரு பகுதியாக அப்படித்தான் இருக்க வேண்டும். கற்க கசடராத கல்வி நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறது, உயர்த்தும். அதற்கு உதாரணம் நான் கீழே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், நண்பர் கேட்டார், பண்ணிட்டு கேட்டார், 550 மார்க், 500 மார்க், 575 மார்க், 600 மார்க் எடுத்துட்டு எங்கனையாவது ஒரு மூலையில் உட்காந்து கிளர்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா எங்கனையோ ஒரு பெரிய உயர் பதிய பதவியிலே இருப்பான். ஆனால் உண்மையான அறிவு என்பது வேறு, படித்து பெறக்கூடிய மார்க் என்பது வேறு. நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற நடுத்தர குடும்பங்களில் உழைத்து வாழக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு தான் நடைமுறை அறிவு இருக்கும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய பகுதி இரண்டு அமைச்சர்களை கொண்ட பகுதியாக, சாதாரணமான ஊர் இந்த அல்ல நம்முடைய இந்த மரமுடைக்கு இந்த பகுதி. ஆக நிறைந்த அறிவு சார்ந்தோர்களை, நல்ல உழைப்பாளர்களை, பொதுவாக நான் அடிக்கடி மேடையில் சொல்வது போல விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எப்போதுமே உண்மையானவர்களாக இருப்பார்கள், அன்பானவர்களாக இருப்பார்கள், கள்ளம் குடம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய வேலையை செய்துவிட்டு தன்னுடைய உழைப்பிலே கிடைத்த வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவிலே நல்ல உழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான இந்த மக்களில் முன்னால் என்னுடைய பட்டிமன்றத்தை பாராட்டுதல் என்பது, அந்த பாராட்டு ஒரு ஊரில் பட்டிமன்றம் பேசிட்டு அண்ணலட்சுமி அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கு, ஒரு வயசானவர் முடியாமல் கிடந்து இறந்து போயிட்டார். அப்போ அவர் எப்படி செத்தார்னு கேட்டிருக்கு அந்த வீட்டில் உள்ள இன்னொரு ஆள்கிட்ட. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, உன் பட்டிமன்றத்தை போன வாரம் வந்து கேட்டுட்டு படுத்தவர் தான், அத்தோட போனவர் தான், உன் பேஜை கேட்டு வந்து படுத்தார்ல அத்தோட. அது மாதிரி அந்த பேச்சை கேட்டாலே ஒரு தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு நிற்கலாம். மாவீரன் அலெக்சாண்டர் தான் சொன்னார், சாக்ரட்டிஸோட மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோனுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னான், இந்த உலகத்திற்கு என்னை தந்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தை எனக்கு தந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஆசிரியருடைய பேச்சை, அவருடைய சொற்பொழிவை, அவருடைய அறிவு சார்ந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுதான் அந்த உலகத்தை ஆண்டேன் என்று மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னான். அதனால நல்ல தமிழை, இலக்கியத்தை, நல்ல மொழியை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவான். திருமூல திருமந்திரத்தை சொல்வார்ல, உள்ளம் பெருங்கோவில் ஊனடும் பாளையம், வல்லற் புராணாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவனில் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கேன்னு திருமூல திருமத்தில் சொல்வார். உள்ளத்தில் இருப்பதுதான் வெளியிலே வரும். உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை அவன் பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து கவனிச்சுக்கலாம். ஒரு சில பேர், ஒரு ஆள் இருக்கான் எங்கள் ஊரில், அந்த ஆள் 5:30 6 மணிக்கு விடிய காலம் ஃபோன் பண்ணானா யாரும் முடிஞ்சான்னு அர்த்தம். நல்ல செய்தி சொல்கிறதுக்குன்னு நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க எலவு செய்தியாக சொல்லுவாங்க, ஹலோ யாரே சங்கரா அப்படின்னா முடிஞ்சுன்னு அர்த்தம், ஊரில் ஏதோ அவுட்டுன்னு அர்த்தம். 5:45 என்னடா ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னா நம்ம ஊரில் என்னால் முடிஞ்சிட்டான் அப்படிமா, நல்ல செய்தியே வராது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எதை எடுத்தாலும் வாயில் வர்ற வார்த்தை பூரா. ஒரு ஆள் இருக்கான், ஏ அபசகுணமா பேசாரா சனியை முடிச்சவனே. எங்கள் அப்பா எங்கள் அம்மா திட்டும்போது சண்டை போடும்போது கூட வானா போனாலும் கூட என்னை எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொன்னதில்லை. இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து ஐயா அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் ஐயா சங்கர் ஐயா எப்படியா இருக்கியா நல்லா இருக்கியா ஐயா அப்படிங்கும். போன வருஷம் இதே நல்ல இருந்தது மாரியம்மாட்ட போயிடுச்சு. அந்த அன்பு பாசம் என்பது அதே மாதிரி. எங்கள் அப்பா வந்து வானா போனா கூப்பிட மாட்டார், சண்டை கோபத்தில் விரித்தனமாக எங்கள் அம்மாவை திட்டும்போது அட்டி அரசாள்வை அப்படிம்பார், அட்டி அரசாள்வை மகளை அப்படிம்பார், அரசை ஆழ்வாய், கோபம் வந்தால் கூட அரசை ஆழ்வாய் அப்படிம்பார், அரசாழ்வாய் அட்டி அரசாழ்வை அப்படிம்பார், ஆனால் உங்கள் வீட்டில் தங்க விளையம்பார். அந்த திட்டும்போது கூட சிலர் வந்து வாழ்க வளமுடன்னு முன்னாடி வச்சுருப்பாங்க. நீங்கள் வெறித்தனமாக கோபத்தில் போனால் கூட அதை படித்து அவன் மேலே உள்ள கோபம் நீங்களே வாழ்த்திடுவீங்க உங்களை அறியாமல், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்ல விஷயங்களை, அற்புதமான எண்ணங்களை, நல்ல தமிழை, நல்ல இலக்கியத்தை பேசுவதற்காகத்தான் இது மாதிரி கண்ணியத்திற்குரிய மேடைகளை எல்லாம் நாம் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். நல்ல தமிழை கேட்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி நல்ல சந்தோஷமாக சிரிக்கணும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். மனுஷன் காசு காதுன்னு வெறி கொண்டு அலைஞ்சி, அங்கே அது வசூல் பண்ணலை, இங்கே இது வசூல் பண்ணலையே, அப்பாத்தா அந்த இது வரல, இந்த இது வரல, பொழுதுலைக்கு மனுஷனுக்கு தவிர வேற. நீங்கள்லாம் உட்காந்துங்க பட்டிமன்றம் பார்த்துக்கிட்டீங்க, நிறைய பேர் காசு எண்ணிக்கிட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறான். இதுக்கெல்லாம் தான் பாடம் நடத்துக்கிறதுக்காகத்தான் கொரோனா ஒரு 2 வருஷம் பாடம் நடத்திடுச்சுட்டு, நீ போடுற கணக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் போடுற கணக்கு தான் மெயினான கணக்குன்னு சொல்லி கொரோனா 2 வருஷம் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுச்சா இல்லையா. நல்லா சிரித்து, நல்லா ரசித்து, நல்ல கலையை ருசித்தால் தான் நோய்கள் எல்லாம் தீரும். அதனால வாலி சொன்னார், நல்ல சிரிக்கணும்னார், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று அப்படின்னு சொல்லி வாலி சொல்வார். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி.
நல்ல இசையை தமிழ இலக்கியத்தை கலையை ரசிக்கிறதால இது மாதிரி பட்டிமங்களெல்லாம் அன்னைக்கு நல்ல அற்புதமான தலைப்பு. ஏன்னா அந்த பேச்சு கலை என்பது உண்மையிலேயே வாரியார் சாமி தான் அடிக்கடி சொல்வார். வாரியார் சாமி அப்படியே உட்கார்ந்த இடத்துல நிறைய இன்னைக்கு தமிழகத்திலே தான் பேச்சால் அரசியல் செய்தவர்கள், பேச்சால் மொழி வளர்த்தவர்கள், இது மாதிரி இந்தியாவை விட வேறு நாடுகளில் இருக்கிறதா மேடை போட்டு பேசக்கூடிய பாங்கு இல்லை. தமிழ்நாட்டிலேயே நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவேன், வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் ஆளக்கூடியவர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமீபத்தில் தமிழ் வணக்கத்தை சொல்லி தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறளை, பாரதியாருடைய கவிதைகளை சொல்லி தங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாணியை இந்திய அளவிலே பின்பற்றுகிறான் சொன்னால், யாது முறை யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குண்டானுடைய அந்த செய்யுளை ஐநா சபையிலே பொறித்திருக்கிறார்கள். இங்கிலாந்து போறால் இங்கிலாந்திலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே நம்முடைய டாக்டர் கலாம் அவர்கள் தன்னுடைய பேச்சை துவங்குவதற்கு முன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி ஆரம்பிச்சார். அப்ப யாருமே அது என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் அந்த இலக்கியத்திற்கு அந்த செய்யுளுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து பொருள் சொன்னபோது அந்த அரங்கமே கரவோசை எழுப்பியது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழ் மொழி உன்னதமான மொழி. அந்த மொழியால் தான் இலக்கியம் வளர்த்தார்கள் எல்லாருமே. தமிழ்நாட்டில் பேர் நீங்கள் அண்ணா டாக்டர் கலைஞர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நிறைய பேர் நம்முடைய ஜெயலலிதா உள்ளிட்ட ஐந்து முதல்வர்களை இந்த திரைப்படமும் அதே போல இலக்கிய பேச்சுத்துறையும் தந்திருக்கிறது. வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து ஒரு 12, 18, 20, 22 ஆண்டுகள் எங்கோ வளர்ந்த ஒரு பெண்ணை நம்மை நம்பி அந்த பெற்றோர்கள் நம்மளத்தில் இது இயற்கையுடைய நிகேதி. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கட்டத்தில் இணைந்து அந்த குடும்பத்தை தலைமதாங்கி அவர்கள் குழந்தைகளை எல்லாம் பெற்று இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து குடும்பத்தை விருத்தி செய்கிற போதுதான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய பலனை முழுமையாக அடைகிறார்கள் என்று சொல்வார். வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணை எப்படி வரவேற்பணும்? கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வாகனங்கள் ஊரங்கும் கொண்டாட்டமா, கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வாகனங்கள் ஊரங்கும் கொண்டாட்டமா, உன்னை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற எழிலோடு சிங்கார தேரோட்டமா, அதனால அப்படியான ஒரு மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் குடும்பம் நம்ம குடும்பமாக இணைகிற போதுதான் உண்மையான அந்த மகத்துவத்தை நாம் அடைகிறோம். ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு வல்லன்னு சொன்னான். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கணுமா சங்கடமாக இருக்குமா? அது அப்புறம் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு 15 வருஷம் ஆன ஒரு குடும்பத் தலைவனை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆன ஒரு குடும்பத் தலைவனை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆன ஒரு குடும்பத் தலைவனை பார்க்குறோம், புதுசாக இப்போ கல்யாணம் பண்ணவனா ஒருத்தனை பார்க்குறோம். எல்லாருக்குமே வித்தியாசம் தெரியும். புதுசாக கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் அப்படியே கை கோர்வா போயிட்டு இருக்கா பைக்கில், அவள் புதுசாக கல்யாணம் பண்ண எப்படி போவான்னு தெரியும். அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. மணவரையில் பக்கத்தில் உட்காரும்போது தான் அந்த பொண்ணு மூஞ்சியே பார்க்க முடியும். அந்த காலத்து சம்பிரதாயம் பொண்ணு பார்க்க போகிறது, நிச்சயம் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் தாய் தேவன் பெற்றோர்கள் பெரியோர்கள் செய்து விடுவார்கள். மாப்பிள்ளை வந்து கல்யாணத்து அன்னைக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிச்சயம் பண்ணியாச்சுனாவே அவன் ஃபோன் நம்பர் வாங்கி எல்லா வேலையும் முத நாளே கல்யாணத்து அன்னைக்கு முத நாளே ஒரு வரவேற்பு வச்சு அன்னைக்கு எல்லாரும் வர சொல்லி சாப்பாடு போட்டு கல்யாணத்தன்னைக்கு மறுவழி தனி வழி எல்லாத்தையும் முடிச்சு அன்னைக்கு பலாரக்குலாம் முடிச்சு அவன் போகிற ஊருக்கெல்லாம் போயிருக்கடான்னு சொல்லி ஃபஸ்ட் நைட்டை தவிர பாக்கி எல்லாமே முடிச்சுடுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பிரதாயம் அலைபேசியிலே தொலைபேசியில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷம் அம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையும் மேடையில் நிற்கும் போது பொண்ணுக்கு வேண்டிய ஆள் ஒரு ஆள் வந்தால் பொண்ணு மட்டும் பேசும்,
மாப்பிள்ளைக்கு வேண்டிய அலுவலகம் தான் மாப்பிள்ளை மட்டும் பேசி வாங்கன்னு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. மாப்பிள்ளை என்ன பண்றாரு, பொண்ணை கூப்பிட்டு ஏ இங்கே வா, நம்ம நாங்கள் வந்து அவ்வளோ அந்யோன்யமா மேடையில். அதே மாதிரி பொண்ணு என்ன பண்ணுது, இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷம் பழகின மாதிரியே தெரியும் அந்த மேடையில். புதுசாக 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்களா, அவங்க பாட்டுக்கு கிட்டிப்பா இவங்க பாட்டுக்கு கிட்டிப்பாக, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்குனே கிராமங்களில் ஒரு பட்டாளம் தெரியும், ஒரு 2-3 கிளவியே இருக்கும். நல்ல நேரம் பார்த்தியா, பார்த்து தள்ளி விடுங்கடி, உள்ள ரூமுக்குள்ளே பார்த்து எல்லாம் முறையாக இருக்காடி, பழங்களை எல்லாம் வச்சுருக்காங்களா, எல்லாம் வச்சுருக்கா, எல்லாம் 2-3 5-6 கிளவிகளுக்கு இதுக்குன்னு இந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு 2-3 கிளவியை, ஒரு 4-5 தாய்மார்கள் புதுசாக கல்யாணம் பண்ணி ஒரு 5-10 வருஷமான பெண்கள் இருப்பாங்க. இதெல்லாம் சம்பிரதாயமாக அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் அந்த காலத்தில் எதையுமே செய்ய வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு தானாக நடக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமண சம்பிரதாயங்கள். எங்கள் அம்மா பொண்ணு வாங்க போச்சு எனக்கு, என்னுடைய மனைவியை. அப்போ பார்க்கும்போது அம்மா நீ போய் பார்த்துட்டு வந்தே, தம்பி நீ வேணா பார்க்குறியாடா, நைஸாக ஜன்னல் பக்கம் வர்றியா அப்படின்னு கிடச்சி, அதெல்லாம் வேண்டாமா, புதுசாக ஒரு சம்பிரதாயத்தை உடுக்காகி திட்டம் வாங்கிடக்கூடாது அப்படின்னு. பொண்ணு எப்படிமா இருக்குது பார்த்தியான்னு கேட்டேன். இவ தான்டா என் மருமகன், நான் முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்ச்சு எங்கள் அம்மா. இது எப்போ, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2023. இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், ஏம்மா எப்படிம்மா மருமக என்னம்மா பண்ணு, நீ உன் பொண்டாட்டி பீச்சை கேட்டே குடிச்சோரா போவாங்குது. இப்போ 23 வருஷம் கழிச்சு நான் என்னமோ கூட்டிகிட்டு அந்த மாதிரி, அவங்க தான் எல்லோரும் பொண்ணுங்கெல்லாம் பார்த்து ஜாதகமெல்லாம் பார்த்து கட்டி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலை, இது மாறி போச்சு. ஆக இந்த குடும்பங்களிலே சந்தோஷமும் இருக்குது, குழந்தைகளை பெற்றோம், குழந்தைகளை படிக்க வைத்தோம், குழந்தைகளோடு அதையும் பார்த்தீங்களா மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு அந்த மாமனார் வீட்டில் கூப்பிடும்போது அந்த சந்தோஷம் இருக்குது. அடாடா, அது அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ஊருக்கு ஊர்த்து அவன் பாட்டுக்கு பைக் ஓட்டிக்கு தெரிஞ்சிருப்பான். மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண உடனே அவனுக்கு மரியாதை கொடுத்து சேர் எடுத்து போட்டு நல்லா கோழி சிக்கன் மட்டன்லாம் ஆக்கி வச்சு சாப்பிட வச்சு, மாமனார் ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் மச்சனைங்க அங்கிட்டு அத்தான் வாங்கத்தான் போங்கத்தான். கனவுல அப்படியே மூழ்கிட்டே இருப்பான். அப்படியே பேசலே போவோம், எல்லு பேசலே போவோம். வரும்போது அந்த பெண் வரும்போது அந்த பெண்ணை அப்படியே அவன் பார்க்கும்போது அப்படியே என் பொண்டாட்டி வர்றா, அப்படியே அந்த புண்ணியவதி வந்ததை நான் அப்படியே பார்த்தேன். 2003 இப்போவும் என் கண்ணுக்களே நிற்கிது. இன்னைக்கு விரிச்சாடுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வரும்போது பக்கத்தில் உட்காந்து என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பம், என்னுடைய எல்லாமும் பக்கத்தில் வருது உட்காருது அப்படிங்கிற மனநிலையோடு ஒரு மனைவி ஆற தழுவி அவருடைய அந்த கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டி ஒரு புனிதமான குடும்பத்தினுடைய துவக்கத்தை நாம் என்று செய்கிறோமோ அன்று தான் அந்த மனிதன் முழுமையடைகிறான். அண்ணம் போல உட்கார்ந்து ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், கள்ள துன்பம் துயரங்களை கிள்ளி அறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக வென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடிருக்காங்க ஐயர்கள் பூரா சேர்ந்து பாடுறாங்க, ஏத்தாப்புல உட்காந்து பூரா நம்ம ஆளுக்கு பூரா கை தட்டான். இதுதான் தமிழருடைய கலாச்சாரம், தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய மாண்பு. இசையால் தான் நம்முடைய மொழியை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இசை இல்லாத விஷயம் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கட்டையில் வர வரைக்கும் இசை தான், அங்கேயும் ஒப்பாரி தான் நம்ம வைக்கிறோம். இடையில வந்து பெண்கள் வந்து உழைக்கிற போது வயல்வெளியில் நாற்று நடுகிற போது கூட நல்ல அருமையான நல்ல நடுகப்பாட்டெல்லாம் பாடுவாங்க, குழவு போடுவாங்க, அப்படி பாருங்க
ஒரு நாத்தை கொண்டாந்து அப்படியே ரோட்டில் வச்சுட்டு குழவை போட்டாங்கன்னா ரோட்டில் யார் இறங்கி போனாலும் அப்படி இருந்துச்சு. இந்த புனிதமான பயிரை இந்த உலகத்திற்கு உணவு படைக்க நெல்வயலுக்கு போக தயாராகி கொண்டிருக்கிற அந்த நெற்பயிரை கடவுளுக்கு நிகராக நினைத்து காணிக்கை செலுத்தி தொட்டு வணங்கி செல்கிற பண்பாடு கலாச்சாரம்தான் நம் தமிழர்களுடைய பண்பாடு. அப்படிப்பட்ட நல்ல பண்பாட்டை நல்ல கலாச்சாரத்தை இன்றைக்கு உணர்ந்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா அல்லது திருமணத்திற்கு பின்பா? அருமையான தலைப்பு, நல்ல பட்டிமன்றம். அழைவாயும் கடலோரம் இளமான்கள் போலே, அழைவாயும் கடலோரம் இளமான்கள் போலே, விளையாடி இசைவாடி விளையாடி சொல்லுகிறோம். நம்ம முத்துன்னு ஒரு படம் வச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும், 93 நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய தோக்கவளாவில் படத்தோக்கவளாவில் ரஜினிகாந்த் நம்மளுடைய வைரமுத்து அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது வைரமுத்து சொல்கிறாரு, அலெக்சாண்டரை பற்றி சொல்கிறார், மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே கட்டியாண்டவன், உலகத்தினுடைய பெரும்பகுதியை கைப்பற்றியவன். அப்படிப்பட்ட மாவீரன் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் தான் இறந்த பின்பு தன்னுடைய இரண்டு கரங்களையும் அந்த கடைசியாக இறுதி ஊர்வலத்தில் வெளியில் மக்கள் பார்க்குற மாதிரி வெளியில் விரித்து தூக்கிட்டு போங்கன்னு சொன்னானா? ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி ரஜினிகாந்த் கேட்டபோது அதுக்கு வைரமுத்து சொன்னார், ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை படைத்த மாவீரனாக விளங்கிய மாவீரன் அலெக்சாண்டர் கூட இறுதி ஊர்வலத்தில் செல்லும்போது ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு போகிறாங்கிறத இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. ஆக ரஜினிகாந்த் இதை கேட்டு சொல்லியிருக்கார், ஏன் கவிஞரை இந்த காட்சியை ஒரு பாடலிலே வைக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறார். பாட்டில் வைக்கலாமேனு சொல்லும்போது தான் அப்போ வைரமுத்து சொல்கிறாரோ வைக்கலாமேனு சொல்லி யோசிச்சுட்டு தான் அவர் அந்த முத்து படத்தில் அந்த சம்பவத்தை அப்படியே வரியாக வைத்தார். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் இருந்தால் மீதானதற்கு எஜமானம், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானம், வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாழ தெரிந்துவிடு, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி, பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பரிக்க கோடலி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆடை துறந்தால் அகிலமோடு, எல்லாம் சொல்றார். பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடலி எதற்கு, இதுக்கு மேலே தேவையா? இந்த உலகத்தில் எல்லாமே உன்னுடைய மனதினால் தான் நடக்கிறது, நீ கொல்லக்கூட கொல்லக்கூடிய ஆசையினால் தான் நடக்கிறது. புத்த பெருமான் சொன்னார், மனிதனுடைய ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், உனக்கு எது தேவையோ எது கிடைக்குமோ அது கிடைக்கும். நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்குன்னு விவேகானந்தர் சொன்ன மாதிரி, இது பாரதத்தில் சொன்ன மாதிரி, எது கிடைக்க வேண்டும் என்று உனக்கு அமைப்பு இருக்கிறதோ அது கிடைக்கும் என்று. ஆகவே ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். இந்த மகிழ்ச்சி ஆசையினால் வருகிறதா, எதனால் வருகிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி வருகிறதா, பின்னாடி வருதான்னு பேசுறது கவிஞர்கள். கண்ணதாசன் அற்புதமாக சொன்னார், மனுஷன் போதும் என்கிற மனமே புண் செய்யும் மருந்துன்னு சொன்னான். அந்த போதும் என்கிற மனம் இல்லாதனால தான் இன்றைக்கு நாம் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். அவன் நான் எழுந்திரிச்ச உடனே அவன் வீட்டில் குடும்பத்தோடு சேர்ந்து காலங்காத்தால் இவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறானே, இவனுக்கு எய்த்த விட்டுக்கான சிரிச்சா அவனுக்கு எரிச்சலாக இருக்கும், அவன் அழுதானா சந்தோஷப்படுவான், ஏன்னா அவன் எங்கேயும் தாண்டா காசு வருது, வெள்ளையும் சொல்லியமாவே தீர்றாங்க, எப்போ பார்த்தாலும் அடுத்தவனே பார்த்து, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கான்னு ஒரு அம்மா எல்லா வீட்டையும் விசாரிக்கும், என்ன காரணம், ஏன்னா அது வீட்லையும் கரண்ட் இல்லையா, அது வீட்டில் பிரச்சனைனா எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கணும். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், வந்து என்னங்க எப்படிங்க ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு எல்லாம் கேட்டார், எல்லாம் கால உடனே நான் ஆக்சிடெண்ட் இப்போ ஆர்வமாக கேட்குறாருன்னு வேட்டி இப்படி எல்லாம் காட்டிட்டேன், தொடையிலேருந்து முழங்காலேருந்து பூரா பயங்கரமாக டேமேஜ் ஆகி டிங்கருங்க ஒருக்கு பார்த்து தான் இப்போ நடமாட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக, சாப்பாடா பரவாயில்ல சார், எனக்கு உள்ள காயத்தை விட கம்மி கூட தான் சார் இருக்கு, எனக்கு இதை விட கம்மி தான் சார்னார். அவருடைய காயத்தை என் காயத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த என்ன சொல்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி என்னை என் பொண்டாடி சொன்னேன், யாராவது உன் காலில் என்னென்னு கட்டுறக்கூடாதே, உடனே அவுத்து காமிச்சிருக்கியே பேண்டேஜ் புறாத்தையும்,
சும்மாவும் இருக்க மாட்டாயா நீ சொல்லு. அது மாதிரி மனுஷன் அப்படியே வெறினே மாதிரி அலைகிறான். கண்ணதாசன் சொன்னார், எப்படி தருமா நான் இருப்பேன் அப்படின்னு கேட்டாங்க கண்ணதாசன்ட்ட. ஏன்டா அப்படி திரிஞ்சு அலைகிறாங்க வெறினே மாதிரின்னு கேட்டாங்க கண்ணதாசன்ட்ட. ஏன்டா அப்படி அறை கருவினில் தொடங்கிய குழந்தை யாத்திரை சிறு உருவினில் முடிகின்றது, சிறு உருவத்தில் தொடங்கிய மலலின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது, பருவத்தில் தொடங்கிய காதல் யாத்திரை பாதியில் முடிகின்றது, வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேசமும் ஞானத்தில் முடிகின்றது, ஞானத்தில் துவங்கிய கிழவனின் யாத்திரை நமனிடம் முடிகின்றது, அவன் நமனிடம் சென்றதும் நல்லதும் கெட்டதும் நாட்டுக்கு தெரிகின்றன்னு சொன்னான். நீ மன்னவனா சின்னவனா என்பதை உன் பிறப்பு சொல்லும், நீ நல்லவனா கெட்டவனா என்பதை உன் இறப்பு சொல்லும், நீ கடைசியாக போகும்போது ஊரோளம் போகும்போது தான் சொல்லும். கண்ணதாசன் அருமையா சொன்னான், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே இருப்பதுதான் உலகம் கண்ணா. துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, ஆட்டிவிட்டால் யாரொருவர் ஆடாதே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோ